வணக்கம் நேர்களே. இலக்கிச்சுவை நிகழ்ச்சியில் இப்போது தேனமது தொடரில் இணைகிறோம். இன்றைக்கு தேனமது பகுதியில் நம்மோடு பேசுவதற்காக நிலையத்திற்கு வருகிறந்திருப்பவர் அருமணி முனிவர் கமல செல்வராஜ் அவர்கள். இவர் சிறந்த ஊடகவியலாளர், கல்லூரி முதல்வர், இலக்கியவாதி, படைப்பாளர், இப்படி பன்முக திறமை கொண்ட ஒருவரை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி பேச இருக்கின்றோம், அவரோடு உரையாட இருக்கின்றோம். ஐயா வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு தேனமது அப்படிங்கிற தொடரில் இந்த இலக்கிச்சுவை நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். உங்களை பற்றி நாங்கள் அறிந்ததை நேயர்களுக்கு நீங்க சொன்னா அது இன்னும் பெருமையாக சிறப்பாக அமையும். உங்களை பற்றி அறிமுகப்படுத்துங்களேன். அருமணி சொந்த ஊர். அங்கிருந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, முதுகலை படிப்பு எல்லாமே சுயமாக சுய உழைப்பில் படித்து முடித்து கல்லூரியில் பேராசிரியர், இன்றைக்கு முதல்வர், ஒரு பிஎட் கல்லூரியினுடைய முதல்வர் என்கிற முறையில் உயர்ந்து சில இலக்கிய படைப்புகளை படைத்து இன்றைக்கு ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதுதான் என்னை பற்றிய ஒரு சுய அறிமுகம் என்று நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இலக்கியம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இயல்பாகவே வந்ததா அல்லது நீங்க படிக்கும் போது ஒரு பாடமாக அமைந்து விட்டதா? கல்லூரியில் ஒரு ஆங்கில இலக்கியம் படிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவா இருந்தது. ஆனால் அது ஏதோ கால சூழலின் காரணமால் கிடைக்கவில்லை. அதனால் தமிழ் இலக்கியம் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதை முழு மனதாக ஏற்றுக்கொண்டேன், முழு ஈடுபாடோடு படித்தேன். 1985-86 காலகட்டத்தில் மார்த்தாண்டம் நேசமணி நினைவு கிறிஸ்த கல்லூரியில் அந்த படிப்பை தொடர்ந்தேன். அந்த கல்லூரியில் வருடா வருடம் ஆண்டு மலர் வெளியிடுவது வழக்கம். அந்த ஆண்டு மலரில் எப்படியாவது என்னுடைய எழுத்து இடம் பிடிக்க வேண்டும் என்று ஆசை இருந்தது. முதல் ஆண்டு மலரில் எழுதினேன், வெளிவரவில்லை. இரண்டாவது ஆண்டிலும் எழுதினேன், வரவில்லை. மூன்றாவது ஆண்டில் கண்டிப்பாக நாம் முடித்து விட்டு போகிறோம், இதுக்குள் வந்தே ஆக வேண்டும் என்று சொன்ன தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்தேன், வரவே இல்லை. எப்படி வந்து விட்டது என்று சொன்னால், வருவது மாதிரியான ஒரு படைப்பை படைத்தேன். அது கண்கண்ட கல்லூரி அப்படிங்கிற தலைப்புல அந்த ஒரு சின்ன கட்டுரை எழுதினேன். அதுல நான் என்ன சொன்னேன்னா, மாணவர்களே, இது வந்து கல்லூரி என்பது ஒரு கோயில், அதில் பேராசிரியர்கள் தெய்வங்கள், அதில் மாணவர்கள் என்பது பக்தர்கள், அதில் பாடப்புத்தகம் என்பது கோயிலிருந்து கிடைக்கக்கூடிய பிரசாதம். இதில் இந்த பேராசிரியர்களை மதிப்பவர்கள் பேரறிஞனாகலாம், பாடப்புத்தகத்தை பிரசாதமாக நினைத்தால் பட்டத்திற்கு அதிபதியாகலாம், கோயிலில் சென்றால் பக்தி கிடைக்கும், கல்லூரியில் பயில்வதால் பண்பு பெருகும், இந்த மாதிரி ஒரு கட்டுரை எழுதி கொடுத்துட்டேன், போட்டுட்டாங்க. சந்தோஷம், அப்படி சிறக்கடிச்சு வளர்க்கிறது ஏன்னா ஒரு மகிழ்ச்சி வந்தது. அதுக்கு அதிலிருந்து தொடர்ந்து கவிதைகள், அங்கே ஒரு நல்ல பேராசிரியர் அந்த கிறிஸ்தவ கல்லூரியில் இருந்தார்கள், பேராசிரியர் இயேசுராஜ் அவர்கள், அவருடைய புனை பேர் வில்லவன் என்கிற பெயர்ல வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அவரு தொடர்ந்து வழிகாட்டி கொண்டிருந்தார். அப்புறம் அவர்கிட்ட ஒரு கவிதையை எழுதி கொண்டு கொடுத்தேன், ஒரு நீளமான கவிதை, காதலை பற்றி எழுதி கொடுத்தேன், நீளமான கவிதை. அவரு அந்த கவிதையெல்லாம் வெட்டி குறுக்கிட்டு முதல்ல இருந்த ஒரு ரெண்டு லைனை அப்படியே எடுத்து தந்தார் எனக்கு, இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வரியை மட்டும் சொல்றேன், காதல் உத்தம உள்ளங்களின் நித்திய சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை மட்டும் நீங்க எழுதுங்க, இது மட்டும் போதும், இதுக்குள்ளேயே அத்தனையும் அடங்கி இருக்குது, இது உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தந்துடும், பிரசுரிப்பாங்க புத்தகத்திலையும் அப்படின்னு சொன்னாரு. பேர் வாங்கி தந்துதான் இல்ல ஏதாவது பயன்படுத்தா? பயன்படும், ஆனால் பயன்படுத்தவில்லை. சிந்தனைகள் வேற விதமாக போனதால் பயன்படுத்தவில்லை. அந்த கவிதை எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேரை அவர் சொன்னது மாதிரி வாங்கி தந்தது, புத்தகத்தில் பிரசுரிக்கவும் செய்தார்கள். அதுக்கப்புறம் இன்னொரு கவிதை எழுதினேன், அது மதிப்பீடு என்கிறது அந்த கவிதையினுடைய பேர். அதுவும் ஒரு சின்ன கவிதை தான், மாதவி ஆயினும் மாடியில் வாழ்ந்தால் கண்ணகி பட்டம், கண்ணகி ஆயினும் குடிசையில் வாழ்ந்தால்
மாதவி பட்டம் அப்படிங்கிற ஒரு கவிதையை எழுதினேன். அந்த கவிதை வெளிச்சம் என்கிற புத்தகத்துல, அது பல கவிதைகளுடைய தொகுப்பு, அதுல முதல் கவிதையாக இது வந்து இடம்பெற்றது. ஓக நாமும் என்ன செய்யலாம், எழுதலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. அதுல தொடர்ந்து எழுதினேன். கூந்தலை தட்டி முடி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும், கவிதை புத்தகத்தை பிரசுரம் பண்ணியிருக்கிறேன். இனி எல்லாம் என்கிற கவிதை புத்தகம் தயாராக இருக்கிறது, மிக விரைவில் பிரசுரமாகும். அதுக்கப்புறம் நியாயமா இது நியாயமா என்கிற ஒரு கட்டுரை தொகுப்பு பிரசுரம் பண்ணியிருக்கிறேன். இப்படி என்னுடைய எழுத்து பணி இந்த இதே அகில இந்திய வானொலியில் வந்து, நாகர்கோவில் வந்து பல கவிதைகளை படித்திருக்கிறேன். திருநெல்வேலி வானொலி நிலையத்தில் படித்திருக்கிறேன். திருவனந்தபுரம் வானொலி நிலையத்தில் பல சந்தர்ப்பங்கள் எனக்கு வாய்ப்புகள் தந்திருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்களில், அதுக்கப்புறம் மேடை பேச்சு, பட்டிமன்றம், அப்படி கலந்துரையாடல், இந்த நிகழ்வுகளெல்லாம் கலந்து கொண்டு அப்படி இலக்கிய பணி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. இதற்கிடையே ஊடக பணி அப்படிங்கிறதும் உங்களை ஒட்டி கொண்டதா? எப்படியுமா, அது ஒரு பெரும் பணி. அதுதான் எனக்கு இந்த சமுதாயத்திற்கு முழுமையாக அடையாளப்படுத்தியது. அந்த பத்திரிகை பணி அப்படிங்கிறது முழுமையாக என்னை பயன்படுத்தியதுங்கிறது மட்டும் இல்லாமல், பலரையும் பல வகைகளில் பயன்படக்கூடிய ஒரு கருவியாகவே நான் அதை என்ன செய்தேன் என்று சொன்னால் பயன்படுத்தினேன். அதாவது நிறைய சாதனைகள் செய்திருப்பார்கள், அடையாளமே தெரியாமல் இருந்து கொண்டிருப்பார்கள். மண்ணுக்குள் இருக்கக்கூடிய வைரங்களை போட்டு அவர்களையெல்லாம் அடையாளப்படுத்துவதற்கான மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு, நான் அந்த ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய நேரத்தில் கிடைத்தது. அதை சரியாக பயன்படுத்தினேன். இத்தனை பேரை எந்தெந்த விதத்தில், மக்களுடைய குறைகளை சொல்வது மட்டுமல்ல ஊடகத்தினுடைய செயல்பாடு, என்னை பொறுத்தவரையிலும் குறைகளை சொல்வதை விட அவர்களுடைய நிறைகளை நாம் செய்துவிட்டோம் என்று சொன்னாலே பிரச்சனைகள் என்ன செய்திடும் என்று சொன்னால் தீர்ந்து போகும் என்பதுதான் என்னுடைய அடிப்படையான கருத்து. அதைத்தான் நான் தெளிவாகவும் செய்து கொண்டிருந்தேன். இப்படி மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய சாதனைகள் செய்து அதில் வெளியே வராமல் இருக்கக்கூடியவர்களை துலங்க வைப்பதும் என்னுடைய நோக்கமாக இருந்தது. அதை நேர்த்தியாக பலரையும் அந்த வகையில் நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்பதும் சரியாக இருந்தது. அதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த மகிழ்ச்சி. மனிதர்களின் மனங்களை நீங்க வந்து அறிந்து அதை வெளிக்கொணரக்கூடிய வகையில் பிறரை பற்றிய நல்ல சிந்தனைகளை அதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற பணியும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தந்தது அப்படின்னு சொன்னா, இலக்கியங்களை படிக்கிற போதும் அதில் வரக்கூடிய செய்திகளை பார்க்கிற போதும் உள்ளம் சார்ந்த, அந்த உளவியல் சார்ந்த பல்வேறுமான இடங்கள்ல உங்களை தாக்கக்கூடிய அல்லது உங்களை கவரக்கூடிய, உங்கள் மனங்களில் இடம்பெறக்கூடிய செய்திகளும் இடம்பெற்றிருக்கும் இல்லையா? அது போன்ற சிந்தனைகளை இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பேசலாமா? கண்டிப்பா பேசலாம். அதைத்தான் பேசணும். அதை பேசுவதற்கான ஒரு தளம் இடமாகத்தான் இதை கருதுகிறேன். படித்த சில விஷயங்களை இப்ப சொல்லுங்களேன். இலக்கியத்தோடு தொடர்புடைய திருக்குறள் வந்து நான் அதிகமாக படிப்பதும் அதிகமாக பேசுவதும் நான் திருக்குறளை அதில் படிப்பேன். அதுல வந்து படிக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு திருக்குறளையும் படிக்கும் பொழுது இது எப்படி இருக்கிறது, திருக்குறள் மட்டுமில்ல எந்த கவிதையாக இருந்தாலும் சரி, எந்த புத்தகமாக இருந்தாலும், இதுல என்ன புதுமை, மற்றவர்கள் பார்க்காத அல்லது மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத என்ன விஷயத்தை புதுமையாக இதுல இருந்து புரிந்து கொள்ளலாம் என்கிறதை நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்துலதான் திருவள்ளுவர் வந்து நிச்சயித்திருக்கிறார், மற்றவர்களுடைய மனதை அப்படியே புரிந்து கொண்டு அவர்களுடைய முகத்தினுடைய முகப்பாவனைகளை கூட உள்வாங்கி கொண்டு சில கவிதைகளை படைத்திருக்கிறார், திருக்குறளை படைத்திருக்கிறார். ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, ஒரு நல்ல கணவனும் மனைவியும் உங்க வீட்டுல இருக்கிறது மாதிரினே வச்சுக்கீங்க, ரொம்ப சந்தோஷமான குடும்பம். ஒரு நாளைக்கு உட்கார்ந்துருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த கணவனுக்கு என்ன வருது, தும்மல் வருது, தும்மன் போல இருக்குது. இவரு இயல்பாகவே என்ன செய்துட்டான்னா தும்மிட்டார். தும்மனதுமே இந்த அம்மாவுக்கு என்ன வந்துட்டேன்னா ஒரு பெரிய சந்தேகம் மனசுக்குள்ள வந்துட்டது, கடுமையான கோபம் வந்துட்டு அந்த புருஷனரை பார்த்து கேக்குறாங்க, நான் இங்க இருக்கிறேன், நான் இங்க இருக்கக்கூடிய நேரத்துல உங்களை யார் நினைச்சது அப்படின்னு கேக்குறாங்க. கோபமா, கடுமையான கோபமா நினைச்சுறாங்கன்னா கேக்குறாங்க. கேட்டது மட்டும் இல்ல, அவரை விட்டுட்டு அப்படின்னு தள்ளி போயிட்டாங்க. போயிட்டு போயிருந்து அழுறாங்க, அழுறாங்க, அழுகுறாங்க, பயங்கரமான அழுக தேம்பி தேம்பி நினைச்சுறாங்கன்னா அழுறாங்க. இவரு ஒரு வழியா போய் அதை வந்து திருவள்ளுவர் அழகா வந்து என்ன செய்யறாருன்னா, அந்த அவருடைய திருக்குறள்ல, அந்த திருக்குறள்ல சொல்றாரு. அதாவது நம்முடைய புலவி நுணுக்கத்துல, காமத்துப்பால்ல புலவி நுணுக்கம் என்கிற அதிகாரத்துல 1317வது பாடலாட்டு, வழத்தினால் தும்மினேனாக அழுதழுதாள் யாருள்ளி தும்மினேர் என்று
உங்களை யாரு நினைத்து தும்மினீர்கள் என்று கேட்டு அழுது அழுது இது பண்ற அப்படிங்கிறத அவர் அழகா என்ன செய்யறாருன்னா அந்த மனைவியினுடைய மனநிலை. உளவியல் என்றாலே நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செயல் நடக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய அதை பார்க்கக்கூடியவருடைய மனதுக்குள் எழக்கூடிய அந்த உணர்வுகள் எப்படி அவருடைய முகத்தில் வெளிப்பட்டு அந்த வெளிப்பாடை இரண்டாவது ஒருவர் புரிந்து கொள்கிறாரோ அதுதான் சரியான உளவியல். அதை ரொம்ப ஆய்ந்து அறிந்து தெளிந்து இவர் இன்ன மனநிலையில் தான் இருக்கிறார், இதனால் தான் இதை செய்தார் என்று யாரால் உணர்ந்து கொள்ள முடியுமோ அங்கேதான் உளவியல்ங்கிறது இருக்கிறது. இதுதான் உளவியலுடைய சரியான விளக்கம். அதான் அழகா சொல்றாங்க பாத்தீங்களா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அவரோ சுருக்கமா சொன்னா அதுதான் சூப்பரா நம்ம சொல்றது. அந்த இதே மாதிரி அந்த மனைவியினுடைய முகப்பாவனையும் அழுகையும் இந்த கணவனால் என்ன செய்ய முடியுதுன்னா புரிஞ்சுக்கிட முடிஞ்சது. சரி, அன்னைக்கு அதை வந்து அப்படியே தாங்கிக்கிட்டாரு, ஏற்றுக்கிட்டாரு. என்ன ஆகி போச்சுது, நாளைக்கு இதே மாதிரி சூழ்நிலையில மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டு. சரி, முதல்ல புயல் தான் வந்தது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு சுனாமி வரும்னு அவர் நினைச்சே பார்க்கல. இந்த மனைவி சுனாமி ஆயிட்டாங்க. இப்ப தும்மல் வந்ததும் இவ பிரச்சனை நேரத்துக்கு தானே முடிஞ்சிருக்குது, மீண்டும் ஒரு பிரச்சனையை கிளப்ப வேண்டாம், பூகம்பத்தை கிளப்ப வேண்டாம்னு அப்படி அடக்கிட்டாரு. பாத்துருங்க, தும்மல என்ன செய்துட்டாரு, வெளியே விடாமலேயே செலுத்திட்டாரு, வாய்க்குள்ளேயே அமைக்கிட்டாரு. அம்மா பாத்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அந்யோனமானவங்க பாத்தீங்களா, பக்கத்திலே இருந்து ஊட்டி விடக்கூடியவங்க. இன்னைக்கு எங்க தூரத்துல இருந்துதான் ஊட்டி விடுவாங்க. எங்களை மாதிரி கடன் இன்னைக்கு செல்போன்லதான் ஊட்டி விடுறாங்க. அன்னைக்கு அப்படி கிடையாது, பக்கத்துல இருந்து இந்த ஒருபடி சோறு கொஞ்சம் தயிருக்கு கொஞ்சம் ரசத்துக்கு அப்படி பக்கத்துல இருந்து அவ்வளவு அன்பா ஊட்டி கூட. இன்னைக்கும் அந்த மாதிரி நிலைமை வந்துட்டுமே அடக்கிட்டார். அடக்குன உடனே இந்த அம்மா பெரிய புயலும் இல்ல பூகம்பமும் இல்ல, அஞ்சு பார்த்தா தெரியும், தெரிஞ்சிட்டது. நான் வந்து இங்க இருக்கிறேன், யார யாரோ நினைக்கிறாங்க, அப்படி நினைக்கிறத நாம் புரிந்து கொள்ள கூடாதுங்கிறதுக்காக தும்மல அடக்குறீங்களா அப்படின்னு நினைச்சது பூகம்பம். அழகா பாடல், அதாவது 1318 பாடல்ல திருவள்ளுவர் சொல்றாரு, தும்மு செருப்ப அழுதாள் நுமர் உள்ளல் எம்மை மறைத்தீரோ என்று. உங்களை யாரோ ஒருத்தங்க நினைக்கிறாங்க, அதை நான் புரிந்து கொள்ள கூடாதுங்கிறதுக்காக மறைத்து விட்டீர்களெல்லாம், தெரியாம நீங்க மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்றத நாகரீகமா என்ன செய்யறாங்கன்னா அந்த அம்மா வந்து அவங்கள கண்டிச்சிருக்கிறாங்க. ஆக அந்த அம்மாவனுடைய மனநிலையை அந்த உளவியல் ரீதியாக ஏற்பட்ட மாற்றத்தை ரொம்ப அற்புதமா என்ன செய்திருக்கிறாருன்னா இந்த ரெண்டு திருக்குறளையும் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப நமக்கு ஒரு கவிஞன் ஒரு படைப்பாளர் அந்த மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உளவியலை புரிந்து கொண்டு படைக்க முடியும் என்பதற்கு திருவள்ளுவர் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இதே மாதிரி நிறைய இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பிற இலக்கியங்களில் உங்களை கவர்ந்த பகுதி உளவியல் சார்ந்த செய்தி அப்படின்னா எதை சொல்லுவோம்? நிச்சயமா நம்முடைய சிலப்பதிகாரம், லங்கோடியனுடைய சிலப்பதிகாரத்தை நம்ம எடுத்து படிக்கிறோம்னா அது முப்பால் இலக்கியம் அதுக்குள்ள இருக்கும், எல்லாம் இயல் இசை நாடகம் எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை எடுத்து படிக்கக்கூடிய நேரத்திலையும் நமக்கு அதுக்குள்ள அந்த உளவியல் ரீதியான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஆனாலும் எனக்கு பிடிச்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு தக்கபடி பார்க்கக்கூடிய நேரத்துல சிலப்பதிகாரத்துல கோவலன் கண்ணகியை விட்டு புரிஞ்சு மாதவியோட போகிறாரு, வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாரு. கணவன் புரிந்து போன உடனேயே கண்ணகியினுடைய வாழ்க்கை முழுக்க அவள் தன்னை அலங்காரம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறது, மகிழ்ச்சி எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. பூ சூடுறது, பொட்டு சூடுறது எல்லாத்தையுமே. இது கண்ணகி மட்டும் இல்ல, ரொம்ப அன்பா இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடியவங்களும் இதைத்தான் செய்யறாங்க. ஒரு நாளைக்கு கணவன் வீட்டுல இல்லையா அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்துல பக்கத்து வீட்டுல அவங்க கேட்பாங்க, இன்னைக்கு சமைச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டாச்சுன்னா அவர் தான் இல்லையே அப்புறம் எதுக்கு சமைக்கிறது, தினமும் குளிக்கிறதுக்கு சேர்ந்து போவாங்க, இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட்டுறாங்க, இன்னைக்கு குளிக்க வாங்க
போவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் இல்லையே, அதுக்கப்புறம் எதுக்கு ஆடை அலங்காரம் குளிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அதே போன்று கண்ணகி அன்றைக்கு கோவலன் பிரிந்து போனதுக்கு பிறகு அவருடைய அலங்காரங்கள் எல்லாமே இழந்து அப்படி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல கண்ணகியினுடைய தோழி தேவந்தி வந்து எப்படியாவது கண்ணகி வந்து சமாதானப்படுத்தணும், அவளை இயல்பான வாழ்க்கைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தேவேந்தி நினைச்சு கண்ணகிட்ட வராங்க. கண்ணகி, இது ஒன்னும் பிரச்சனைக்குரிய விஷயம் கிடையாது, கவிந்த ஜென்மத்தில் நீ செய்ய வேண்டிய ஒரு தவத்தை இழந்திருக்கிறாய், செய்யாமல் நீ விட்டிருக்கிறாய், அதை இப்பொழுது நீ செய்தால் மீண்டும் அதை போன்ற கணவன் ஒண்ணுக்கு திருப்பி வந்து கோவலன் திருப்பி வந்து நீங்கள் சரியான நல்ல முறையில் வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு சொல்ற. சொல்லிட்டு அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டியா, காவிரிக்கு அருகே சோமகுண்டம் சூரியகுண்டம் ஆகிய இரண்டு பொய்கைகள் இருக்குது, குளங்கள் இருக்கிறது, அங்கே போய் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீராட வேண்டும். அங்கே போய் நீ குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காமவேல் கோயில் இருக்குது, அந்த கோயில்ல போய் தொழுதிட்டேன்னு சொன்னா உனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீந்துரும், மீண்டும் கணவன் வந்து உன்னோடு சேர்ந்து இன்பமயமான வாழ்க்கையை நீ வாழலாம் அப்படின்னு சொல்றா. இவ என்ன நினைச்சு சொல்றான்னா, நான் சொன்ன உடனே கண்ணகி கேட்டுருவான், இப்போ நமக்கு அப்படித்தானே இருக்குது, அதே மாதிரி சொல்லுவான்னு. ஆனா கண்ணகி என்ன செய்தா தெரியுமா, ஒரே வார்த்தையில சொல்லிட்டா பீடு அன்று அப்படின்னு சொல்லிட்டு, அது பெருமைக்குரிய விஷயம் அல்ல, பீடு என்று சொன்னால் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அழகா இளங்கோவடிகள் அந்த பாடலை சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, மடல் அவள் நெய்தல் அம் காணல் தளம் உள சோம குண்டம் சூரிய குண்டம் துறை மூழ்கி காமவேல் கோட்டம் தொழுதார் கணவரோடு தம் இன்புறுவர் உலகத்து தையலார் போக செய் பூமியினும் போய் பிறப்பார் யாம் ஒரு நாள் ஆடுது என்று சொல்ற. அடுத்த பதில் கண்ணகி கிட்ட எழுத்து, அவ்வாய் இளையாள் வார்த்தையில அவளுக்கு உள்ளத்துக்குள்ள இருந்த அந்த எண்ணத்தை வந்து அப்படியே என்ன செய்துட்டா சொல்லி அதை போட்டு உடைச்சிட்ட. அது வந்து பெருமை தரக்கூடிய விஷயம் அல்ல. இது இந்திய காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட என்ன செய்யணும்னு சொன்னா உணரணும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடிய நேரத்துல இப்படிப்பட்ட இடங்களுக்கு போறதுனால இது தீராது, நம்முடைய மனதை நாமே தான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த கண்ணகியினுடைய உள்ளத்தில் உள்ள எண்ணத்தை அவர் இப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார். உளவியலை அதன் மீது புகுத்தக்கூடிய ஒரு நிலைமையும் இன்றைக்கு கவிதைகளில் உள்ளங்களை நாம் படிப்பதற்கு முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் இந்த இலக்கியங்களில் உளவியல் எப்படி பேசப்படுகிறது என்பதை பற்றி நான் இன்றைக்கு பேச வேண்டும் என்று நினைத்தேன். அதில் சில விஷயங்களை பேசுவதற்கான வாய்ப்பு தந்திருக்கிறீங்க, மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நிகழ்ச்சியிலே நமது தொடரில் உங்களது இலக்கியம் மற்றும் உங்களுக்கு பிடித்த உளவியல் சார்ந்த செய்திகளை படித்து ரசித்த அந்த காட்சிகளை நேயர்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றிங்கய்யா. நேயர்கள் அத்தனை பேருக்கும் வாய்ப்பளித்த அகில இந்திய வானொலிக்கும் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடரில் அருமனை முனைவர் கமல செல்வராஜ் அவர்களின் சந்திப்பு கேட்டீர்கள். சந்தித்து உரையாடியவர் முனைவர் எம் தங்கவேல் அவர்கள்.